உண்மை இருந்திருந்தா பிடிஎஃப் வச்சு அன்னைக்கே அந்த இடத்துலயே காமிச்சு இந்த பிரச்சனையை 5 நிமிஷத்துல முடிச்சிருக்காங்க. 240 சிசிடிவி ஃபுட்டேஜ் ரவிக்குமார் கையில இருக்கு. கிட்ட உண்மையை நேர்ந்து என்னைக்கே மீடியாவுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்து உலகத்துக்கு உண்மையை சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்தது 67 பஸ்ஸுங்க. ஆனால் நல்ல பஸ்ஸை பூரா தூக்கி கண்ணுக்கு தெரியாத இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்க. எச்சிக்கு போவாத வண்டி, ஓட்ட வண்டி, காயலா வண்டியெல்லாம் நிறுத்தி அங்கே கொளுத்திக்கிட்டோம்னா ஸ்ரீமதி இறப்பை மறந்துடுவாங்க, கலவரத்தை மட்டுமே பேசுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லா பிள்ளைங்களையும் அடித்து சர மாதிரியாக கண்ணு முன்னும் தெரியாமல் அடித்து வெளியே தோற்றினாங்க. அப்போ ஏன் இதை முன்னாடியே அந்த போலீஸு அங்கே இருக்கக்கூடிய போலீஸு காவலர்கள் செய்ய தவறினாங்க? குண்டர்களை இறக்கி தொங்கு மண்டபத்தில் கறி விருந்து போட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக நீ குண்டர்களை இறக்கி தொங்கு மண்டபத்தில் கறி விருந்து போட்ட? கலவரம் பண்ணணுன்ற நோக்கம் தானே வந்து கலவரத்தையும் பண்ணிட்டு இல்லாத நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க. உண்மையை மட்டுமே பேசுகிற அரிச்சந்திரன் சவுக்கு சங்கரை தேடி பிடிச்சி கொண்டு கொடுத்துட்டா அந்த வீடியோ. உடனே வந்து 2 நாதேரிகள் இருக்கிறாங்க. மலம் திங்கும் பார்த்தீங்களா, நாய் பன்னி இதெல்லாம் வந்து என்ன சாப்பிடும்? மலத்தை திங்கும். அந்த மலம் திங்கும் நாயும் பன்னியும் தேடி ஓடுனா சாந்தி. ஏன்னா அந்த கொட்டப்பண்ணிக்கு வந்து சரியாக பேச தெரியாது. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து உடனே நம்ம பேசுனதை கட் பண்ணி போட்டு விடும். அதுக்கு கொட்டை பண்ணியும் சரி, அந்த நாயும் சரி, மக்கள் வந்து யாரும் நம்பவும் கிடையாது. உண்மை எங்கே இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு கலவரத்தை ஆரம்பிச்சிட்டானோ பசங்க உள்ளே போயிட்டாங்க. பசங்களுக்கு அங்கே எங்கள் பாத்ரூமும் இருக்குது, எங்கள் பெட்ரூமும் இருக்குது, எங்கள் கிச்சன் இருக்குது, எங்கே ஃபேன் இருக்குது, எங்கே லைட் இருக்குதுன்னு தெரியும். அவன் வந்து கலவரத்தையும் ஆரம்பித்து அந்த கலவரத்துக்கு காரணம் நம்மளை மேலே பழி போடுறாங்கன்னா அவன் எப்படியாப்பட்டவனாக இருக்கான். ஸ்ரீமதி வழக்கை நம்மளால் மறைக்க முடியலையேன்னு ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்ப்பாங்க. உண்மையான வக்கீல்களும் பொதுமக்களோட ஆதரவும் இருக்கிறாங்க. ஒரு காரணத்தாலதான் இந்த 2 வருஷ காலமாக நம்மளால் பயணிக்க முடியுதுங்க. கலவர கேஸில் நம்மளை 2 வருஷ காலமாக விசாரிக்கலை, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து புலனாய்வுத்துறைக்கு வந்து உத்தரவு போட்டிருந்தாங்க. ஏன் ஸ்ரீமதி தாயார் என்ன விசாரிக்கலை, போயிட்டு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் சனிக்கிழமை வந்து நமக்கு சம்மன் கொடுக்க 2 அதிகாரிகள் வந்தாங்க. வந்து அம்மா அந்த மாதிரி உங்களை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை நம்மக்கிட்ட சம்மன் கொடுத்தாங்க. நீங்கள் லேடிஸாக இருக்கிற ஒரு காரணத்தால் உங்களை வந்து வீட்லேயே விசாரிக்க வரோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சம்மன் கொடுத்துட்டு போனாங்க. நம்மளும் சரி, கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. கலவரம் பண்ணினது யார் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ரவிக்குமாரும் சாந்தியும் தான் கலவரத்தை பண்ணிவிட்டு இன்னைய தேதி வரையும் பல நாடகங்கள் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனாலலாம் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு சம்மனை வாங்கிட்டு வீட்டுக்கே வந்து விசாரணை பண்ணுறதுக்கு நாங்களும் மறுப்பு சொல்லாமல் ஒத்துக்கிட்டோம். திங்கக்கிழமை வந்து வரமா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு வந்தாங்க. ஒரு 10 பேத்துக்கு மேலே வந்திருப்பாங்க. 10 பேத்துக்கு மேலே வந்து விசாரணை பண்ணுறதுக்கு வந்தாங்க. 11:30 மணிக்கு வந்தவங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 20 நிமிஷம் விசாரணை பண்ணினாங்க. இந்த விசாரணையில் என்னென்னலாம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணி தான் வந்தாங்க. அது இல்லாமல் ஜென்ரலாகவும் நிறையா கேள்விகள் இடையில நம்ம பதில் சொல்லக்குள்ள அதுலேருந்து ஒரு கேள்வி, இதே போல் வந்து பல கேள்விகள் வந்து என்னையும் எங்கள் வீட்டுக்காரரையும் மாற்றி மாற்றி கேட்டாங்க. அதுக்கான முழு விளக்கத்தையும் நம்ம தெல்ல தெளிவாக கொடுத்துருக்கோம். உண்மையான குற்றவாளிகள் செஞ்ச செயல்களையும் எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறது அவங்களுக்கும் எப்போவே தெரியும். இருந்தாலும் நம்மளும் வந்து அவங்கக்கிட்ட வந்து எடுத்து சொல்லியிருக்கோம், உண்மையான குற்றவாளி இவங்க தான் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். குற்றத்தையும் செஞ்சுட்டு, ஒரு குற்றம் மட்டும் இல்லை, பாப்பாவையும் கொலை பண்ணினாங்க. தடயங்களை அழைக்கிறதுக்கு அவங்களே கலவரத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு 2 வருஷ காலமாக நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடகத்துக்கூட இன்னொரு நாடகத்தையும் சேர்த்து தான் அரங்கேற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த விசாரணை குழு சரியில்லை, எங்களுக்கு வேறு விசாரணை குழு வேணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நாடகத்தையும் திரும்ப நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
இது வந்து நாட்களை கடந்து போகிறதுக்காக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நல்ல தெளிவாக நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம். சாந்திக்கிட்டையும் ரவிக்குமார்கிட்டையும் உண்மையும் நேர்மையும் இருந்திருந்தால் 13ஆம் தேதியே நம்மளை பார்த்து பேசியிருப்பாங்க. உண்மை இருந்திருந்தால் வீடியோ ஃபுட்டேஜி அன்னைக்கே அந்த இடத்துலே காமிச்சு இந்த பிரச்சனையை 5 நிமிஷத்தில் முடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரவிக்குமார்கிட்ட 240 சிசிடிவி ஃபுட்டேஜ் ரவிக்குமார் கையில் இருக்குது. ரவிக்குமார் போய் எங்கேயும் தேடி அலையணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ உண்மை இல்லாமல் ஒரு காரணத்தால் தான் ரவிக்குமாரும் சாந்தியும் நம்மளை பார்த்து பேச முடியாமல் ஓடி ஒளிஞ்சாங்க. ஏன்னா பார்த்து பேசுனா எங்கே நம்மளையும் அறியாமல் உண்மையை ஒத்துக்குவோம். எப்படி தான் இருந்தாலும் அவனுக்கு கைகால் நடுக்கி இருக்கும், அந்த இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை விளக்கணும் தானே. ஏன்னா சம்பவம் எதர்ச்சியாக நடந்திருந்தா அந்த கேமராலாம் ஒர்க் ஆகும், எடுத்து காமிப்பாங்க நம்மக்கிட்ட. சம்பவம் அவங்களே செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு மாறாக என்ன பண்ணுவாங்க, கலவரம் பண்ணி தடயங்களை அழிப்பாங்க. அதைத்தான் அந்த ரவிக்குமார் சாந்தியும் பண்ணியிருக்காங்க. 13, 14, 15, 16 இந்த 4 நாளாக சாந்தியோ இல்லை ரவிக்குமாரோ ஸ்ரீமதிக்கு நடந்த உண்மை இதுதான் அப்படிங்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு மீடியாவிலாவது பேட்டி கொடுத்துருக்குறாளா சாந்தி சொல்லுங்கள். இல்லை ரவிக்குமார் தான் அவட்டும் கொடுத்துருக்கானா, இல்லை அவங்கக்கிட்ட உண்மையும் நேர்மையும் இருந்திருந்தால் என்றைக்கே மீடியாக்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுத்து உலகத்துக்கு உண்மையை சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த 4 நாளும் பேசாமல் இருந்த சாந்தி என்ன பண்ணுறா, என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி 4 நாளாக இருக்க ஸ்ரீமதியோட விஷயம் உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டே இருக்குன்னா இதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்படுத்தினோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க 4 நாளாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு 17ஆம் தேதி மாணவர்களோட ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு நீதிக்கான குரல் வந்து பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இருந்து போச்சு. அதை பயன்படுத்திக்கிட்ட சாந்தியும் ரவிக்குமாரும் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. மற்ற நேரத்தில் நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து தீய வச்சா யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ வந்து மாணவர்கள் மேலே பழிய போட்டுடலாம். உலகம் பூரா ஸ்ரீமதியோட விஷயம் பரவிக்கிட்டு இருக்கிற ஒன்றை வந்து மக்கள் மனசில் இருந்து அழைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை விட ஒரு பெரிய சம்பவம் நடத்தணும். அப்போனா தான் மக்கள் வந்து ஸ்ரீமதியை மறந்து ஐயோ பள்ளிக்கூடம் வேந்து பிச்சே, ஐயோ பள்ளிக்கூடம் வேந்து பிச்சேன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அந்த குற்றத்திலிருந்து தப்பிச்சு வெளியே வரலான்னு திட்டம் தீட்டுன ரவிக்குமாரும் சாந்தியும். இதுக்கு துணை போன காவல்துறை. காவல்துறை என்ன பண்ணும், எத்தனை பேர் ஃபோன் அடிப்பானுவோ இப்படி தான் செய்யணும் அப்படின்னு பெரிய பெரிய ஆளுகளாம் ஃபோன் அடிச்சிருப்பானுவோ. அவங்க விதியேன்னு நினச்சி ஊனு தலையாட்டுறத தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லாமல் ஊன்னு சொல்லி தலையாட்டுனாங்க. இப்போ என்ன பண்ணிட்டான், அவங்ககிட்ட இருந்தது 67 பஸ்ஸுங்க. ஆனால் நல்ல பஸ்ஸை பூரா தூக்கி கண்ணுக்கு தெரியாத இடத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டான். எப்சிக்கு போகாத வண்டி, ஓட்ட வண்டி, காயலா வண்டியெல்லாம் நிறுத்தி நம்ம கொளுத்திக்கிட்டோம்னா நம்ம ஸ்ரீமதி இறப்பை மறந்துடுவாங்க, கலவரத்தை மட்டுமே பேசுவாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போட்ட ரவிக்குமாரும் சாந்தியும் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆட்களை உள்ற வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. முன்கூட்டியே தெரியும் மாணவர்கள் வந்து அங்கே கூட்டம் போட போகிறாங்க, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு குரல் கொடுக்க போகிறாங்கன்னு காவல்துறைக்கு எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து அவங்க நைட்டோட நைட்டு பேரிகேடெலாம் இறக்கி வைக்கிறாங்க. ஒவ்வொரு காவல்துறை அதிகாரி கையிலையும் லத்தி இருக்குது, அந்த இது இருக்குது, இந்த பாதுகாப்பு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க நினச்சிருந்தா பசங்களை இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வர விடாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் காவல்துறை என்ன நினச்சிது, அவங்களுக்கு தான் ஏற்கனவே ஃபோன் மேலே ஃபோன் போட்டு உத்தரவு போட்டுட்டாங்களே, நாங்கள் ஆரம்பிப்போம், ஆரம்பித்த உடனே நீங்கள் வந்து பசங்களை கண்டுக்கக்கூடாது, உள்ளே வந்தாலும் பசங்களை தடுக்கக்கூடாது, விட்டுடுங்கன்னு சொல்லி காவல்துறைக்கு உத்தரவு போட்டுட்டாங்க. அந்த காவல்துறை என்ன பண்ண முடியும், சரின்னு விட்டுட்டாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, சம்பவம் முடிஞ்சது. ஒரு பசங்களை விடாமல் வெளியே துரத்திட்டு எங்களுக்கான வீடியோ கிடச்சிக்கிச்சு, இதுவே போதும், இங்கே இப்போ நடந்த விஷயத்தையே நாங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி போட்டாலே எங்களுக்கு அனுதாபம் கிடச்சிரும், ஸ்ரீமதியை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி உடனே ரவிக்குமார் என்ன பண்ணிட்டான், போலீஸுக்கிட்ட இதுக்கு மேலே பசங்களை துரத்திடுன்னு சொல்லிட்டானாட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம்தாங்க பசங்களை உள்ளே விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் போலீஸு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லா பிள்ளைங்களையும் அடித்து சர மாதிரியாக கண்ணு முன்னும் தெரியாமல் அடித்து வெளியே துரத்துனாங்க.
அப்ப ஏன் இதை முன்னாடியே அந்த போலீஸ் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் காவலர்கள் செய்ய தவறினாங்க? ஏன்னா அவங்களுக்கு போட்ட உத்தரவு அதை அவங்களால மீற முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளார அந்த காமௌண்டுக்குள்ளறையோ அந்த சுத்து வட்டாரத்தில் இந்த பக்கம் இந்த பக்கமும் ஒரு பஸ்ஸு போக முடியாத, ஒரு வண்டி போக முடியாத அப்புறப்படுத்தின காவலர்கள். அப்போ ஏன் அவங்க முன்னாடி செய்யலை? ஏன்னா அவங்களுக்கு போட்ட கட்டளை அது. இப்போ வண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துட்ட நிறுத்தினா போட்டுவோம். நம்ம வீட்லேயும் வந்து கடைசியாக ஷெட்டில் நிறுத்துகிறோம் அப்படின்னாலோ, இல்லை காரு எங்கே நிறுத்துறோமோ, வண்டி எங்கே நிறுத்துறோமோ, அந்த இடத்துட்ட நம்ம வீட்டில் நிறுத்திட்டு என்னங்க பண்ணுவோம், உடனே பூட்டிட்டு சாவி, வண்டி சாவி எங்கே வைப்போமோ அங்கே தான் வைப்போம். ஆனால் பள்ளிக்கூடத்தில் இருந்த பஸ்ஸுக்கு, டிராக்டருக்கு, சேஜிபிக்கு இதுக்கெல்லாம் சாவி எங்கெங்கே இருந்தது? இதுதான் பள்ளி நிர்வாகம் டெய்லியும் அங்கே ஃபாலோ பண்ணுமா? இதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடம் தொடர்ந்து விடுமுறையில் தான் இருந்தது. எல்லாருமே நீங்கள் யாரை வேணாலும் கேட்டாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே பதில், சாவியை பூட்டிட்டு கொண்டு சாவி வைக்கிற வேண்டிய இடத்துல தான் வைப்போம். இப்போ இதெல்லாம் வந்து முன்கூட்டியே திட்டம் தீட்டியே ரவிக்குமாரும் சாந்தியும், அதுவும் ஃபஸ்ட்டு அவங்களால கூட ஒரு வண்டி எடுத்து ஓட்ட ட்ரையல் காமிச்சிருப்பாங்க. அப்போனா தான் இருக்கிற பசங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும்னு பசங்களை தூண்டுனதே அவங்க தான். மாணவர்கள் கூட்டம் வந்து என்றைக்கு பள்ளிக்கூடம் முன்னாடி வந்து வரேன்னு சொல்லி வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டவங்களும் அப்போவே ரவிக்குமார் சாந்தியும் குண்டர்களை இறக்கி கொங்கு மண்டபத்தில் கறி விருந்து போட்டாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக நீ குண்டர்களை இறக்கி கொங்கு மண்டபத்தில் கறி விருந்து போட்ட? கலவரம் பண்ணணுன்ற நோக்கம் தானே ஒன்று. கலவரத்தையும் பண்ணிட்டு இல்லாத நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான் ரவிக்குமாரும் சாந்தியும். இப்படி கலவரத்தையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் பள்ளிக்கூடம் புதுப்பிச்சுக்கிட்டான். அவனுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இந்த அரசு வந்து அவனுக்கு உதவி பண்ணின ஒரு காரணத்தால் எல்லாத்தையும் அவன் இழந்தது அனைத்தும் புதுசாக மாற்றிக்கிட்டான். ஆனால் இந்த அப்பாவி பிள்ளைகளை வழக்கு போட்டு என்னென்ன கொடுமைகள் பண்ணினாங்க. இவனே வந்து குண்டர்களை வச்சு வேலை பார்த்துட்டு, ஆனால் அப்பாவி பிள்ளைகளை என்னென்ன கொடுமைக்கு ஆளாக்குனாங்க, குண்டர் சட்டத்தில் போட்டாங்க, அடித்தாங்க, என்னென்ன சித்திரவதை பண்ணினாங்க, 10 வழக்கு 17 வழக்குன்னு போட்டாங்க. பிள்ளைங்களோட செயின், மோதிரம் இந்த மாதிரி எல்லாமே பறி போச்சு. வண்டி, எத்தனை வண்டி, எத்தனை ஃபோனு இப்படி பறி போய் நிற்கிறது நம்ம தாங்க. நம்ம வீட்டு பிள்ளையும் கொன்னுட்டு அப்பாவி பிள்ளைகளையும் எத்தனையே பேத்த பழி வாங்கினான் ரவிக்குமாரும் சாந்தியும். இந்த கலவரத்தெல்லாம் பண்ணிட்டு உடனே வந்து சாந்தி நம்மக்கிட்ட வந்து 13, 14, 15, 16 இதிலெல்லாம் வந்து நம்மளை பார்த்தும் பேசலை, எங்கேயும் ஒரு பேட்டியும் கொடுக்காத ஒரு சாந்தி அன்னைக்கு வந்து கலவரம் ஆன அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணுறா, பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ 4 நாளாக எங்கே போனா சாந்தி? சாந்தியை தான் கைது பண்ணி ரிமாண்டில் வச்சுருக்காங்களே, எப்படி பேட்டி கொடுக்க முடியும்? நம்மக்கிட்ட காவல்துறை 13ஆம் தேதியே அவங்களெல்லாம் கைது பண்ணி ரிமாண்டில் வச்சுருக்கிறதா தான் சொன்னாங்க. ஆனால் பேட்டி கொடுக்கறதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தது போலீஸ்காரங்க? உடனே கலவரம் நடந்த உடனே சாந்திக்கு பேட்டி போட ஆரம்பிச்சிட்டா. எப்படியாவது ஸ்ரீமதி மறக்க வச்சு நம்ம கலவரத்தை பேச வைக்கணும் மக்கள்கிட்ட அப்படின்னு உடனே சாந்தி பேட்டி போட ஆரம்பிச்சிட்டா. சாந்தி பேட்டியை பார்த்த அத்தனை பேரும் காரியவன் மூஞ்சில தான் துப்புனாங்க. உடனே மக்கள்லாம் நம்பிடுவாங்க அப்படின்னு அவன் ஏமாந்து போயிட்டா. ஆனால் மக்களுக்கு தெரியும் உண்மை எது, நேர்மை எது, யார் போய் பேசுகிறா, யார் உண்மையை பேசுகிறா அப்படின்னு. அன்னைக்கு அவ திருடி அந்த முகத்தை பார்த்ததையுமே மக்கள் வந்து இவகிட்ட எவ்வளோ பொய்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. 4 நாளாக நம்ம ஸ்ரீமதியை கொலை பண்ணின விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை மாற்றி இந்த கலவரத்தை நம்ம மக்கள் மனசில் கொண்டு வைக்கலான்னு பார்த்தோம், அது எடுபடலையே அப்படின்னு உடனே சாந்தி என்ன பண்ணுறா, அதுக்கு அடுத்தது வீடியோலாம் எங்கெங்கே எரிஞ்சுது, என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிற அந்த வீடியோவெலாம் எடுத்து உடனே அரிச்சந்திரன் இருப்பார் பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரிச்சந்திரன், உண்மையை மட்டுமே பேசுகிற அரிச்சந்திரன் சவுக்கு சங்கரை தேடி பிடிச்சி கொண்டு கொடுத்துட்டா அந்த வீடியோவை. ஏன்னா சவுக்கு சங்கருக்குன்னு நிறைய பேர் அவனுடைய பேச்சை கேட்க இருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் சொன்னால் உண்மைதான், அது வேத வாக்கு தான் அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. அதனால நம்ம சவுக்கு சங்கரை தேடி போனாதான் இந்த ஸ்ரீமதி விஷயத்தை மறந்து நம்மளை பற்றி பேசுவாங்க. ஏ சவுக்கே பேசிட்டாண்டா, சவுக்கு சொன்னது உண்மைதாண்டா அப்படின்னு மக்கள் நம்புவாங்க அப்படின்னு சவுக்கு சங்கரை தேடி போனா அடுத்தது சாந்தி. உடனே சவுக்கு சங்கரும் உட்காந்து சவுக்கு மீடியாவில் 1 மணி நேரம் 20 நிமிஷம்
பார்த்தீங்கன்னா அந்த கலவரத்தை போட்டு 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 எங்கெங்கெல்லாம் உடஞ்சது என்னென்னலாம் டேமேஜ் ஆச்சு போச்சு வந்தது அப்படிங்கிறத உட்காந்து சவுக்கு சங்கர் வீடியோ போட்டுக்கிட்டு நம்மளை பற்றியும் பாப்பாவை பற்றியும் தவறுதலான கருத்துக்களை மக்களுக்கு பரப்பினாப்புல. ஆனால் அந்த இடத்துலையும் சாந்தி ஏமாந்து போயிட்டா. யாரும் சவுக்கு சங்கரை நம்ப கிடையாதுங்க, உண்மையை நேர்மையை மட்டுமே நம்பினாங்க. இவங்க பிள்ளைக்கு செஞ்ச அந்த கொடுமையை யாரும் மறக்கலை, புள்ள முகத்தையும் யாரும் மறக்கலை. ஸ்ரீமதிக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். சாந்தி சொன்னாலும் சரி சவுக்கு சங்கர் சொன்னாலும் சரி நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருந்தாங்க பொதுமக்கள். உடனே என்னடா இது, நம்ம சவுக்கு நம்மளும் பேசி பார்த்துட்டோம், சவுக்கு சங்கரும் பேசி பார்த்துட்டாரு, ஒன்றுமே வேலைக்கு ஆகலை, அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிச்சா சாந்தி உடனே வந்து ரெண்டு நாதியரிகள் இருக்கிறாங்க. மலம் திங்கும் பார்த்தீங்களா, நாய் பன்னி இதெல்லாம் வந்து என்ன சாப்பிடும், மலத்தை திங்கும். அந்த மலம் திங்கும் நாயும் பன்னியும் தேடி ஓடுனா சாந்தி. உடனே பிடிச்சா ஒரு நாயை பிடிச்சா அந்த நாய் வந்து பிஸ்கெட்டை போட்டால் கவ்விக்கிட்டு போவோம். அந்த நாய் மலம் தங்கக்கூடிய நாய் அது வந்து ஆம்பளை நாயிங்க. அந்த நாயை பிடிச்சா அந்த நாய் வந்து தூக்கி கடாசனா அது கவ்விக்கிட்டு நம்மளை பற்றி அவதூறுகள் பேசுச்சு ஆம்பளை நாய். அந்த ஆம்பளை நாய் குலைச்சதையும் யாரும் நம்பலை, அந்த அவதூறுகளுக்கு யாரும் துணை போகலை. அந்த நாயை தான் திருப்பி எல்லாரும் கல்லால் அடித்தாங்க. கல்லால் அடித்தும் எப்படி தான் அது அடிபட்டாலும் உத வாங்கினாலும் அது திருந்தாத நாய், அது திருட்டு நாய். அதனால மீண்டும் மீண்டும் எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி எவ்வளோ உத வாங்கினாலும் சரி அது குலைச்சிக்கிட்டே இருக்கு. நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அந்த நாய், அந்த நாயை வந்து திருத்தவும் முடியாது. அது திருந்தாத நாய், அது எவ்வளோ எத்தனையோ பேர் வந்து ஃபோன் பண்ணி அதை கல்லால் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாய் திரும்ப திரும்பவும் குலைக்குது. அது நிறையா மலம் திங்குமா என்னன்னு தெரியல, அதனால அது வந்து திரும்ப திரும்ப குலைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா இந்த நாய் குலைக்கிறத பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொட்டை பண்ணியை தேடி போனாங்க. அந்த பொட்டை பண்ணியை விட்டு பேச வச்சாங்க. அந்த பொட்டை பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பொட்டை பண்ணிக்கு வந்து சரியாக பேச தெரியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து உடனே நம்ம பேசுனதை கட் பண்ணி போட்டு விடும், அதுக்கு எதிர்மாறாக பேசிக்கிட்டு இருக்கும். அந்த பொட்டை பண்ணியை எத்தனையோ பேர் வந்து அசிங்கப்படுத்தி பேசி பார்த்துட்டாங்க. அதாவது பண்ணி என்ன பண்ணும், போயிட்டு எங்கெல்லாம் சாக்கடை இருக்கோ அங்கே தான் படுத்து பெறலும், ஒரு நல்ல இடம்லாம் பார்த்து படுக்காது பண்ணி. அது வந்து சாக்கடையில் படுத்து பிறண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பொட்டை பண்ணி என்ன பண்ணும், நம்ம பேசுகிற வீடியோவுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அதை விட்டால் வேறு வேலையே எல்லாம் அந்த பொட்டை பண்ணிக்கு. அது என்ன பண்ணும்னா, நம்ம பேசுகிற வீடியோவுக்கு பதில் வீடியோ போடும். அந்த பொட்டை பண்ணியும் சரி அந்த நாயும் சரி மக்கள் வந்து யாரும் நம்பவும் கிடையாது. உண்மை எங்கே இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த ஸ்ரீமதி கேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளும் மக்களுடைய ஆதரவில் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் தான் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். இதே நம்ம வீட்டுக்கு புதுசாக நம்ம சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு எது எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா? சமையல் கட்ட விட்டாலும் சரி எங்கே அவங்கள விட்டாலும் சரி நம்ம வீட்டில் அவங்க வந்து எந்த பொருள் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு எப்படிங்க தெரியும். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இவனுங்க ஃபஸ்ட்டு கலவரத்தை ஆரம்பிச்சிட்டானோ பசங்க உள்ளற போயிட்டாங்க. பசங்களுக்காங்க எங்கள் பாத்ரூம் இருக்குது, எங்கள் பெட்ரூமும் இருக்குது, எங்கள் கிச்சன் இருக்குது, எங்கள் ஃபேன் இருக்குது, எங்கள் லைட் இருக்குதுன்னு தெரியும். இவன் என்ன பண்ணிட்டான், அவங்க ஆளுங்கள்ட்ட தான் முன்னாடியே அப்புறம் கறி விருந்து ஆக்கி போட்டு குண்டர்களை வச்சுருந்தவன், பாருடா இதெல்லாம் சுற்றி பார்த்துக்க, இது இது இங்கே இருக்குடா, இங்கே ரெண்டு பேர், அங்கே ரெண்டு பேர், அங்கே ரெண்டு பேர் நின்றுக்குங்க, எல்லாத்தையும் அடித்து முறிச்சிருங்க, நம்மக்கிட்ட அரசியல் பலம் இருக்குது, காவலர்களும் அரசியல்வாதி சொல்கிறத தான் கேட்பாங்க, காவலர்களும் நம்ம பக்கம்தான் இருக்கிறாங்க, அதனால நான் இன்சூரன்ஸில் எல்லாத்தையும் கிளைம் வாங்கிக்கிறேன், இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நாங்களும் புதுப்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து புதுப்பிச்சுக்கிறோம், இதெல்லாம் அடித்து உடச்சிடுறான்னு அந்த குண்டர்கள்கிட்ட முன்கூட்டியே எது எது எங்கே இருக்குன்னு காமிச்சிட்டான். புதுசாக போகிறவங்களுக்கு எப்படிங்க தெரியும், இந்த நாதேரியா எல்லா திருட்டு வேலையும் பண்ணிட்டு இப்போ என்னமா நாடகம் ஆடுதுன்னு பாருங்களேன். நம்ம வீட்டு புள்ளையும் கொண்டுட்டு அவன் வந்து கலவரத்தையும் ஆரம்பித்து அந்த கலவரத்துக்கு காரணம் நம்மளை மேலே பழி போடுறான்னா அவன் எப்படியாப்பட்டவனாக இருப்பான் நினச்சி பாருங்கள்.
இப்போ நினச்சி பார்ப்பாங்க ரவிக்குமார், என்னடா இந்த ஸ்ரீமதியை கொலை பண்ணினதே, வேற எந்த பொண்ணு கொலை பண்ணியிருந்தா நமக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லையாச்சு, இந்த ஸ்ரீமதியை கொலை பண்ணிட்டு நம்ம எம்மா பாடா படுறோமே அப்படின்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாத எப்படியாவது ஸ்ரீமதி கொலையை மறைச்சி நம்ம கலவரத்தை பண்ணி எப்படியாவது தப்பிச்சு வெளியே வந்துடலான்னு பார்த்தோம், அப்பவும் இந்த மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி சவுக்கு கிட்ட சொன்னால இது ஏதாவது ஒன்று ரெண்டு பேராவது நம்புவாங்கன்னு பார்த்தோம், அப்பவும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு நாயும் ஒரு பன்னியும் விட்டு பேச வச்சு பார்ப்போம், அப்பயாவது மக்கள் நம்புவாங்களா அப்படின்னு பார்த்தான், அப்பவும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம கிட்ட அம்மா பணம் இருந்தோம், அரசியல் செல்வாக்கு இருந்தோம், போலீஸுக்காரங்களாம் நம்ம பக்கம் இருந்தோம், ஆனால் பொதுமக்கள் ஜெயிச்சுக்கிட்டே வராங்களே, பொதுமக்களுடைய சப்போர்ட்டு இருக்கிறது நல்லல்ல. ஸ்ரீமதி வழக்கை நம்மளால் மறைக்க முடியலையேன்னு ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்ப்பாங்க. ஸ்ரீமதி வழக்கில் வந்து அன்னைய தேதியிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் உண்மையான வக்கீல்களும் பொதுமக்களோட ஆதரவும் இருக்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த 2 வருஷ காலமாக பயணிக்க முடியுதுங்க. நமக்கு இவ்வளோ இடையூறுகள் வந்தும் நம்மளால் பயணம் வைக்க முடியுது அப்படின்னா உண்மையான வக்கீல்களும் பொதுமக்களோட ஆதரவும் இருக்கிற அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த 2 வருஷ காலமாக நம்மளால் பயணிக்க முடியுதுங்க. இன்னும் நம்மளுடைய பயணம் நெடுந்தூர பயணம், இன்னும் நமக்கு எவ்வளவோ இடையூறுகள் செய்வான் ரவிக்குமார், அந்த இடையூறுகளெல்லாம் நம்ம மீறி இந்த நெடுந்தூர பயணத்தை போகணும் அப்படின்னா பொதுமக்கள் ஆகிய உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் வேணுங்க.